இனிமையான பாடலை தொடர்ந்து வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய கலந்துரையாடல் பகுதியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த கலந்துரையாடல் பகுதியினூடாக சிறப்புக்குரிய இரண்டு அதிதிகளை நாங்கள் சந்திக்கவிருக்கின்றோம். பல்வேறு விடயங்கள் தொடர்பில் நாங்கள் பேசவிருக்கின்றோம். நிகழ்ச்சியினுடைய முதலாவது பகுதியை பொறுத்தவரையில் இந்த விஷேடத்தவிக்குரிய குழந்தைகள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மூளை முடக்குவாதம் எதனால் ஏற்படுகிறது, எவ்வாறு நாங்கள் இனம் கண்டுகொள்ளலாம், அதன் பின்னராக அவர்களுக்கு செய்யக்கூடிய இந்த சிகிச்சை முறைகள், வீட்டிலிருந்து செய்யக்கூடிய கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் சம்பந்தமாக நாங்கள் பேசவிருக்கின்றோம். இந்த வழியில் எங்களோடு இணைந்திருக்கின்றார் என் மருத்துவரும் எம்ஜேஎஃப் சேரிட்டபிள் ஃபவுண்டேஷனுடைய புனர்வாழ்வு சேவையின் தலைவருமாகிய டாக்டர் கோபி கிருஷ்ணசாமி அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். உங்களை சந்திப்பது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. காரணம், நாங்கள் இந்த எந்த ஒரு விடயம் பேசினாலும் ஒரு தன்னிறைவை தருகிறது. அதையும் தான் இந்த விஷேடத்தவைக்குரிய குழந்தைகள் அவர்களை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு அவர்களை கையாள்வதில் இன்னும் சில இலகு முறைகள், இலகுவான வழிமுறைகளை அவர்கள் கண்டறியக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் இந்த விஷேடத்தவைக்குரிய குழந்தைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதிகமாக குறிப்பாக எல்லோருக்குமல்ல ஒரு குறிப்பிட்ட விகிதாசாரத்தின் எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த மூளை முடக்குவாதத்தினால் பாதிக்கப்படுபவர்களாக இருக்கின்றார்கள். இது எதனால் ஏற்படுகிறது டாக்டர்? ஆரம்பத்தில் இவை சம்பந்தமாக ஒரு விளக்கத்தை கொடுங்க. மூளை முடக்குவாதம்ன்றது வந்து குழந்தைகளில் ஏற்படும், குழந்தை பருவத்தில் ஏற்படக்கூடிய, அது உடல் சார்ந்த ஒரு இயலாமையில் வந்து உலகத்திலே அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனை. அது ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய பிரச்சனை. இது வந்து நிறைய காரணங்களால் ஏற்படக்கூடியது. பிள்ளை வந்து தாயின் கர்ப்பப்பையில் இருக்கும் போதே அம்மாவுடைய இன்ஃபெக்ஷன், அம்மாவுக்கு ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனால் தாக்கத்தினால் ஏற்படலாம். அம்மாவுக்கு இருக்கிற வேறு பிரச்சனைகள், அவங்களுக்கு ப்ரெஷர் கூட இருந்தால், இல்லாட்டி கர்ப்ப அந்த அதில் எதுவும் பிரச்சனைகள் இருந்தால், வேறு மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் போது ஏற்படலாம். மற்றது சில டைம் அந்த கரு உருவாகும் போதே சில பிரச்சனைகள்னால மூளையில் எல்லா பகுதியிலும் இல்லை, உடல் இயக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பகுதியில் ஏற்படக்கூடிய பாதிப்பினால தான் இந்த மூளை முடக்குவாதம் ஏற்படுது. பிறகு கர்ப்பத்தின் பிரசவிக்கும் போது கூட சில நேரம் அந்த தொப்புள் கொடி சுற்றி பிறக்கிறாங்க அந்த குழந்தைகள், மூளைக்கு ஆக்சிஜன் சரியாக போகாதனால, மூளையில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவுனாலையும் இந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். அந்த நேரம் அம்மாவோட ப்ரெஷர் கூடி, இல்லாட்டி வேறு அந்த பிரசவத்தின் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைனாலையும் இந்த மாதிரி ஏற்படலாம் பிரச்சனைகள். மற்றது பிரசவிக்கும் போது சில டைம் பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது, ஃபோர்செப்ஸ் டெலிவரின்னு சொல்லுவோம், வாக்யூம் டெலிவரின்னு சொல்லுவோம், மற்ற பிரீச் டெலிவரின்னு சொல்லுவாங்க, இக்கட்டான ஒரு பிரசவம், அது அந்த அந்த மாதிரி பிரச்சனைகளும் போதும் இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படலாம். மற்றது பிரசவத்துக்கு பிறகு 2 வயசுக்குள்ளார, அதாவது மூளையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இன்ஃபெக்ஷனால், மஞ்சக்காமல இன்னால, சாதாரணமாக நிறைய பிள்ளைகள் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படலாம். ஏதாவது ஆக்சிடென்ட்னாலேயோ, தவறுதலை விழுறதுனாலையோ, அடிபடுறதுனாலையோ கூட ஏற்படலாம். மூளை கசிவு, அதாவது ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம், நம்ம பெரியவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஸ்ட்ரோக் மாதிரியே சின்ன பிள்ளைகளுக்கும் நிறைய விஷயங்களால், ஹார்ட் பிரச்சனைனாலோ, வேறு பிரச்சனைகள்னாலோ, மூளையில் ஏற்படக்கூடிய கசிவுனாலையும் இந்த பிரச்சனை மூளை முடக்கவாதம் ஏற்படலாம். அதாவது 3 ஸ்டேஜஸ்லையும் ஏற்படலாம். அது பிரசவ காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, அது பிரசவிக்கும் போது டெலிவரி டைமில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, டெலிவரிக்கு பிறகு ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளார அது அப்போ தான் மூளை வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கும், அந்த டைமில் ஏற்படக்கூடிய பிரச்சனைனாலையும் இந்த மூளை முடக்குவாதம் ஏற்படும். குறிப்பாக குழந்தை பிறந்ததன் பின்னராக குறித்த நேரத்தில் வழங்க வேண்டிய அந்த தடுப்பூசிகள் வழங்கப்படாத காரணத்தினால் கூட சில வழிகளில் ஏற்படும், வழிகளில் ஏற்படும் தீனாலே இது பிரச்சனை வர்றது ரொம்ப குறைவு. சில டைம் வேறு விதமான இன்ஃபெக்ஷன் மூலமாக வர சான்சஸ் இருக்குது. அது மூளையில் இது இப்போ நம்ம ஸ்பைனா பைஃபிடான்னு சொல்லுவோம், அதாவது முதுகு தண்டலும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அதில் வந்து அது மூலமாக கூட, ஏன்னா அந்த முதுகு தண்டலையும் இருந்து மூளைக்கும் போகிற அதே அந்த தசை வந்து மெனிஞ்சஸ்ன்னு சொல்லுவோம், அது ஒன்றா தான் கனெக்ட் ஆகிருக்கு, அதுலேயும் கூட இன்ஃபெக்ஷன் ஆகி கூட மூளை முடக்கவாதம், அதாவது செரிப்ரல் பால்சின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், அது ஏற்படக்கூடிய சான்சஸ்கள் இருக்கு. டாக்டர், நீங்கள் பேசுகிற நேரம் சொல்லியிருந்தீங்க, இப்போ சாதாரணமாக குழந்தை ஒரு தாயிட கருவில் இருக்கிற நேரத்திலேயே ஒரு தாய்க்கு அந்த தொற்று நோய்கள் ஏதாவது ஏற்பட்டால், எல்லா தாய்களுக்கும் தொற்று ஏற்படுகின்ற பொழுது இவ்வாறு ஏற்படுவதிலே ஒரு சில சந்தர்ப்பங்களில் ஏற்படுகிறது. அது தவிரவும் இந்த குழந்தையினுடைய மூளைக்கு சரியான அளவில் அந்த ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காத நேரத்தில் ஏற்படுகிறது என்றெல்லாம், இப்படியாக இருக்கின்ற பொழுது டாக்டர், கருவிலேயே சாதாரணமான ஒரு ஸ்கேன் பரிசோதனைகளோ இல்லாவிட்டால் வேறு பரிசோதனைகளினூடாக கருவில் இருக்கின்ற பொழுது
பண்ணதே இந்த பிள்ளைக்கு இப்படி எல்லாம் ஏற்படும் என்பதை அறிந்து கொள்ள முடியாதான முடியும். ஏன்னா சிலர் நான் சொன்ன மாதிரி இந்த மூளை வளர்ச்சி, அதாவது வளர்ச்சியில வந்து எதுவும் பிரச்சனைகள் வளரும் போதே, அந்த கருவில் வளரும் போதே எதுவும் பிரச்சனைனா அதெல்லாம் இலகுவாக ஐடென்டிஃபை பண்ணலாம். மற்றது நான் சொல்ல இதுனா மல்டிபிள் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவோம், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட இது, அது ஒரே ஒரே டைமில் அந்த கருப்பையை வந்து ஒரே டைமில் எல்லாம் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு அதுலேயும் கூட பிரச்சனைகள் வரலாம். குறைப்பிரசவத்தில் அதாவது சாதாரணமாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 38 வாரத்தில் பிறக்கணும், அதுதான் நார்மல் இதுன்னு சொல்லுவோம். 37 வாரத்துக்கு கீழே இருந்ததுனாலே அது வந்து குறைப்பிரசவம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிள்ளைகளுக்குமே வந்து இந்த சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்றது இடை பிறக்கும் போது வந்து 2.5 kg இருக்கணும்னு சொல்லுவோம், அதே வந்து குறைவாக இருந்தாலும் அதுவும் வந்து மூளை வளர்ச்சியை தாக்கத்தை ஏற்படுத்த சான்சஸ் இருக்கு. குறித்த எடையை விட குறைவாக இருக்கின்ற பொழுதுகூட சில வேளைகளில் இந்த மூளை முடக்குவாதம் ஏற்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையலாம் இல்லையா? இதெல்லாம் வந்து ஒரு காரணிகள் தான், இதனால நிச்சயமா வந்து மூளை முடக்குவாதம் வரும்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு காரணிகள் தான். நிச்சயமாக குழந்தை ஒரு எடை குறைந்து பிறந்து விட்டால் சில வேளைகளில் பெற்றோர்கள் நிச்சயமாக பயப்படுத்தவே இல்லை, எல்லா குழந்தைகளுக்குமே ஏற்படாது. இது ஒரு ஏற்படுவதற்கான காரணிகளில் ஒன்றாகத்தான் இவை அமைந்திருக்கின்றன. டாக்டர், நீங்கள் குறிப்பிடுங்கள், இப்படியான விடயங்கள் தான் இந்த மூளை முடக்குவாதத்திற்கான அடிப்படை காரணிகளாக இருக்கின்றன. இவற்றை நாங்கள் கண்டறிந்ததன் பின்னராக அடுத்த கட்டம் என்ன நடவடிக்கை டாக்டர், என்ன சிகிச்சை முறைக்கு செல்வதா இல்லாவிட்டால் என்ன விடயத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும்? இப்போ இவங்களெல்லாம் வந்து நம்ம ஹை ரிஸ்க் இன்ஃபென்ட்ஸ்னு சொல்லுவோம், அதாவது இந்த காரணிகள், அதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் மூளை முடக்குவாதம் மட்டும் இல்லை, ஆட்டிசம், டவுன் சிண்ட்ரோம், டவுன் சிண்ட்ரோம்லாம் வந்து நம்ம சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிடலாம், அது பிறக்கும் முன்னாடியே இது பண்ணலாம். அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் வந்து ஏர்லியாக வந்து இனம் காண்றதுக்கு, அதாவது ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் சொல்கிறது, இந்த ஹை ரிஸ்க் இன்ஃபென்ட்ஸ் எல்லாமே வந்து மானிட்டர் பண்ணுவாங்க நிறைய விதமாக, வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு கண்டிஷனை பொறுத்து மானிட்டர் பண்ணுவாங்க. அதனால ஏர்லி ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஏன் இந்த ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம்னா, ஒரு குழந்தை பிறந்து ஒரு 5 வயசுக்குள்ளார தான் அந்த மூளை வந்து நல்லா வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வரும் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு அந்த வளர்ச்சியில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கட்டாயம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டெவலப்மெண்டல் டிலே, அதாவது டெவலப்மெண்டல் டிஸார்டர்ஸ், இந்த இதே இப்போ நான் சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் அதை விட நிறைய கண்டிஷன்ஸ் வந்து இந்த டெவலப்மெண்டல் டிஸார்டர்ஸ்னு சொல்லக்கூடிய இதில் தான் வரும். அதாவது அவங்களோட வளர்ச்சிகளில் வளர்ச்சி படிக்கற்கள்னு சொல்லுவோம், அதாவது மைல் கற்கள், அதாவது மைல் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம், அதில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். குழந்தையோட மற்ற வளர்ச்சிகளில், அதாவது அவங்களோட கதைக்கிறதுல இருக்கலாம், அவங்களோட செயல், சாதாரணமாக அவங்களோட செயல்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம். மற்றது அவங்களோட சோசியலைசேஷன், அதாவது இன்னொரு பிள்ளைகளோட விளையாடுறது, அந்த மாதிரி இதில் கூட பிரச்சனைகள் ஏற்படலாம். இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அது அதனால வந்து ஏர்லியாக இனங்கான்றது, அது ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு இப்போ செரிபர் பாலிசியே வந்துட்டாலும் அவங்கள வந்து முந்தையமாக, இப்போ சாதாரணமாக முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்கள இனங்காணும் போதே கிட்டத்தட்ட 1.5-2 வயசு ஆயிரும். அது வந்து அந்த ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லுவோம், அந்த டைம் வந்து நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் மிஸ் ஆயிடுது. ஏன்னா அவங்கள இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிறந்து ஒரு 3-4 மாதத்துலேயே ஐடென்டிஃபை பண்ணலாம். ஏன்னா சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ மூளை முடக்காதத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி ஈஸியான காண்றது பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரணமாக நார்மல் மைல் ஸ்டோன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே இந்த பிள்ளைகளை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு 3 மாதத்தில் குழந்தை என்ன செய்யணும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தலை வந்து உயர்த்தி இது பண்ணும், அது ஹெல்த் கண்ட்ரோல் இருக்கும். 6 மாதத்தில் ஒரு சாதாரணமாக 6-7 மாதத்துக்குள்ளார ஒரு குழந்தை நார்மலாக உட்காரும். ஒரு 9 மாதத்தில் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். ஒரு 12-15 மாதத்துக்குள்ளார பார்த்தீங்கன்னா அது பிடிச்சிட்டு நடக்கிறது, இல்லாட்டி சப்போர்ட் இல்லாமல் நடக்கக்கூடிய பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மைல் ஸ்டோன்ஸை பேசிக்காக பார்த்தாலே வந்து நமக்கு வந்து தெரியும், இதில் வந்து ஏதாவது வித்தியாசங்கள் வந்தாலே அது டெஃபினட்டாக டிலே இருக்குது. இப்போ 6 மாதத்தில் ஒரு குழந்தை வந்து தலையே நிமிரல அப்படின்னா நிச்சயமாக அது வந்து ஒரு பெரிய இது. ஒரு 9 மாதம் இல்லாட்டி 10 மாதம் ஆச்சு இன்னும் உட்காரவே இல்லை அப்படின்னா அது வந்து டெஃபினட்டாக வந்து இதெல்லாம் வந்து ஒரு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, இல்லை வீட்டில் இன்னொருத்தவங்களும் டிலே ஆகத்தான் இருந்துச்சு, மாமாவுக்கு இப்படி தான் டிலே ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறையா இது பார்த்து சொல்லுவாங்க. உடனே வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமே அவங்களோட குழந்தை மருத்துவர், அதோ பீடியாட்ரிஷனை பார்த்து அவங்களுக்கு இது எதோ பிரச்சனை இருக்கான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணும். மற்ற சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் முகம் பார்த்து சிரிக்காது. இப்போ 3 மாதத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அம்மாவை பார்த்து சிரிக்கிறது, மற்றவங்க தெரிஞ்சவங்க முகத்தை பார்த்து சிரிக்கிறது, அந்த அந்த இதெல்லாம் இதுவுமே ஒரு முக்கியமான அறிகுறி. அதாவது நிறைய பேர் வந்து இது பண்ண மாட்டாங்க, சிரிக்கிறது தானே ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஆட்டிசம் குழந்தைகள் கூட
ஏர்லி ஐனம் காண்றதுக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாம் நம்ம வந்து கண்காணிச்சாலே போதும். சும்மா நார்மலாக இது வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பாட்டிமார்கள் அவங்கெல்லாம் வந்து டக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. தூக்கும் போதே, குழந்தையை தூக்கும் போதே இது வந்து ஒரு விரப்புத்தன்மை இருக்குது, ஒரு ரொம்ப ஃப்ளாப்பியாக இருக்காங்க அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இப்போ வந்து கூடுதலாக எல்லாம் தனித்தனியாக இருக்கிறனால வந்து அந்த சான்சஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனால என்னன்னா, நம்ம இந்த அறிகுறிகள் எல்லாம் பேசிக்காக வந்து மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா, அந்த பேசிக் அந்த மைல் ஸ்டோன்ஸ் தான், இதை வச்சுக்கிட்டாலே டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் டிலே பண்ணாமல் கூடிய சீக்கிரம் எவ்வளோ கூடிய சீக்கிரம் நீங்கள் போயிட்டு பீடியாட்ரிஷியனை பார்க்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆகவே காலதாமதம் செய்யவே கூடாது. உங்களுடைய குழந்தையினுடைய நடவடிக்கைகளில், செயற்பாடுகளில் ஏதாவது ஒரு சிறியதொரு மாற்றத்தை நீங்கள் உணர்ந்தால் கூட உங்களுடைய பீடியாட்ரிஷியன், குழந்தை நல மருத்துவரிடம் நீங்கள் காண்பிப்பது தான் உண்மையிலேயே பொருத்தமானதாக இருக்கும். டாக்டர், இப்பொழுது விஷயத்தவைக்குரிய குழந்தைகள், ஸ்பெஷல் சைல்டு, அதிலும் கூட இந்த ஆட்டிசம், டவுன் சின்ட்ரோம், அப்படி ஒவ்வொரு கேரக்டர்ஸ், ஒவ்வொரு வகையானவர்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக ஒரு சிலரை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய அந்த முக அமைப்புகள், அந்த ஃபீச்சர்ஸ் ஒரே மாதிரியானதாக இருக்கும். சில வழியில் வேறு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரே மாதிரியானதவையாக இருக்கும். இப்பொழுது இந்த மூளை முடக்குவாதம் ஏற்பட்ட ஒரு குழந்தையினுடைய தோற்றம் எவ்வாறு இருக்கக்கூடியதாக இருக்கும், அவர்களுடைய பாதிப்புகள் சொல்கின்ற பொழுது அவர்களுடைய உடலில் அதிகமாக எந்தெந்த பகுதிகள் பாதிக்கப்படுகின்றன டாக்டர்? இப்போ டவுன் சின்ட்ரோம் நீங்கள் கேட்டீங்கன்னா முகம் இதிலே முக அமைப்பிலே டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த செரிபல் பால்சி பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூளையில், அதாவது அதுவும் அந்த உடல் இயக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பகுதியில தான் ஏற்படக்கூடிய பாதிப்பு. அதனால அவங்க உடல் தோற்றத்திலேயோ அந்த பிரச்சனையும் வரவே போகும். ஆனால் வந்து அவங்க உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறுக்கத்தன்மை, அதாவது அந்த பாதிப்பினால ஏற்படக்கூடிய ஸ்பாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம், அந்த இறுக்கத்தன்மை இருக்கும். அது நீங்கள் சின்ன குழந்தையை தூக்கும் போதே ஒரு வித்தியாசம் தெரியும். ஏன்னா நார்மலாக நீங்கள் ஒரு குழந்தையை தூக்கும் போது அந்த குழந்தை வந்து ஒரு எப்படி சொல்றது, விரைப்புத்தன்மையோடு இருக்காது, நீங்கள் நார்மலாக தூக்கலாம். ஆனால் இந்த பிள்ளைகள் வந்து ஒரு ஆறு மாதத்துல எல்லாம் வந்து அந்த விரைப்புத்தன்மை ஏற்படக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஒரு கை பாவிக்கக்கூடிய நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க, அதாவது அந்த ரத்த கசிவினால ஸ்ட்ரோக் மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனை இருந்துச்சுன்னா ரெண்டு கை வச்சு விளையாட மாட்டாங்க, ஒரு கை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுலேயே வந்து கண்டுபிடிச்சலாம் அவங்களுக்கு ஒரு சைடு ஏதோ பிரச்சனை இருக்குது, ஒரு கால்லையும் ஒரு கையிலையும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது, அதுவுமே ஒரு கண்டறிய. மற்றபடி உடல் தோற்றத்திலேயோ மற்ற வேறு இதுலேயோ வித்தியாசங்கள் இருக்காது. இது வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் என்ன காண்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து ஏர்லி இன்டர்வென்ஷன், அதாவது சொல்லக்கூடிய உங்களுக்கு அந்த பயிற்சி அந்த இதெல்லாம் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்காக தான் இந்த ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இவர்களை பொறுத்தவரை பேசுவது என்பது எத்தகைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? பேசுவதும் வந்து பார்த்தீங்கன்னா உடல் நம்மளோட இயக்கத்தில் ஒரு பகுதி தான். ஏன்னா வந்து அதுவுமே வந்து அந்த நாக்கில் இருக்கக்கூடிய அதனால பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா மூளையிலேருந்து வரக்கூடிய சிக்னலால தான் இந்த பிரச்சனைகள். ஸோ பேச்சில் பிரச்சனைகள் இருக்கலாம், அவங்களுக்கு சாப்பாடு விழுங்கும் போது அது டிஸ்பேஜியான்னு சொல்லுவோம், விழுங்குதலையும் பிரச்சனை ஏற்படலாம். அதனால என்னாகும்னா அது வந்து அந்த சாப்பாடு வந்து ஒழுங்கான இதில் போகாமல், டைஜஸ்டிவ் ட்ராக்டில் போகாமல் அவங்களோட நுரையீரல் பகுதியில் போயிட்டு வேறு மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. மற்றது அவங்களுக்கு ஒரு பொருளை பிடிச்சு எழுதுறதுல அந்த மாதிரி இதுலேயும் பிரச்சனை வரலாம். எழுதுறது மட்டும் இல்லை, எதுவும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுது உடல். இப்போ நீங்கள் ஒரு சாமானை எடுக்கணும்னா கையை நீட்டி சாதாரணமாக நம்ம யோசிக்காமல் எடுத்துருவோம், ஏன்னா அது மூளையிலேருந்து வரக்கூடிய சிக்னல்னால. இப்போ மூளை முடக்குவாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சிக்னலில் பிரச்சனை வரலாம். அப்போ அவங்களுக்கு எடுக்கக்கூடிய போது அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ஒரு நேராக போக முடியாமல் இருக்கும், ஒரு கை இறுக்கமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும். மற்றது பார்த்தீங்கன்னா இன்வாலண்ட்ரி மூமெண்ட்ஸ், அதாவது தேவையில்லாத அசைவுகள் சில பிள்ளைகளுக்கு இருக்கும். அந்த மஞ்சள் காமாலை மூலமாக வரக்கூடிய செர்பல் பால்சியில் பார்த்தீங்கன்னா மூளையில் நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய பேசல் கேங்க்லியான்ற ஒரு பகுதி பாதிப்படையும். அதனால பார்த்தீங்கன்னா இன்வாலண்ட்ரி மூமெண்ட்ஸ், அவங்கள பார்த்தீங்கன்னாலே அப்படியே அசைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க தேவையில்லாமல். அப்புறம் வாயில் முகத்திலையுமே வந்து அந்த தசைகளுமே வந்து கூட இன்வாலண்ட்ரி, அது தேவையில்லாமல் சிரிப்பாங்க, முகம் இப்படி இருக்கும். ஆனால் வந்து கூடுதலான செர்பல் பால்சி பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஐக்கியூன்னு சொல்லக்கூடிய அறிவு அந்த இதில் பிரச்சனை வந்து பிரச்சனைகளே இருக்காது. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து மூளையில் நம்ம உடல் இயக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த பகுதியில் தான் பாதிப்பு இருக்குது. அதனால் இதை ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒன்றும் செய்ய முடியல, சும்மா உட்காந்துருக்காங்க, வீல் சேரில் தான் இருக்காங்க, படுத்தே தான் இருக்காங்க, ஒன்றும் புரியாது, அவங்களுக்கு பேசினாலும் புரியாது அப்படின்னு நினைக்காம நார்மலாக நம்ம எப்படி மற்றவங்களோட பேசுகிறோமோ, மற்ற பிள்ளைகளோட பேசுகிறோமோ, எப்படி அவங்களுக்கு வந்து படிப்பு சொல்லி கொடுக்குறோமோ, அது எல்லாமே நார்மலாக நீங்கள் கொண்டு போனீங்கனாலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இவங்களை எவ்வளோ சீக்கிரம் என்ன கண்டு அவங்களுக்கு தேவையான, அதுதான் ரொம்ப முக்கியம். சும்மா வந்து நீங்கள் அதனால தான் இந்த பீடியாட்ரிஷியன், ஏன்னா அவங்க வந்து ரெஃபர் பண்ணுவாங்க யார்கிட்ட கூட்டிட்டு போவாங்க, ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம்,
பல்துறை சேர்ந்த எல்லாரும் இருப்பாங்க. அதாவது அதில் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் முக்கியமாக இருப்பாங்க, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், மற்ற ஸ்பீச் தெரபிஸ்ட் இருப்பாங்க, சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க, அவங்களோட ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர். ஏன்னா இந்த பிள்ளைகளுக்கு வந்து என்ன விசேட தேவை இருக்கோ அதை கண்டறிஞ்சு அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் போட்டு அந்த இதுக்கு தகுந்த மாதிரி படித்து கொடுத்தா தான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதனால தான் அவங்களுக்கு விசேட கல்வி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த எல்லாரும் சேர்ந்து அவங்கள கண்டறிஞ்சு அவங்களுக்கு பிரச்சனையை கண்டறிஞ்சு என்னென்ன ப்ராப்ளம் அவங்களுக்கு இது தான் தேவை அப்படின்னு சொல்லி செய்யும் போது அந்த குழந்தையோட வளர்ச்சியில் வந்து நீங்கள் நார்மல் எவ்வளோ தூரம் முடியுமோ நார்மலான லைஃபுக்கு கொண்டு போகலாம். டாக்டர், குறிப்பாக இந்த இனம் காண்பது என்பது தான் மிக மிக முக்கியமானதொரு விடயம். ஆரம்ப கட்டத்திலேயே பெற்றோர்கள் சரியாக இனம் கண்டுகொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் தான் பல வருடங்களுக்கு முன்பதாக இதில் ஒரு சிக்கல் நிலை இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது பலருக்கும் இந்த விஷயத்தவைக்குரிய குழந்தைகள் சம்பந்தமான ஒரு அறிவு இருக்கின்றது, ஒரு தெளிவு இருக்கின்றது, அப்கள் கூட நிறையவே இப்பொழுது புழக்கத்தில் இருக்கின்றன. ஆகவே இவற்றின் ஊடாக கூட அறிந்து கொள்ளலாம். டாக்டர், நீங்களை பொறுத்தவரையில் இந்த MJF சேரிட்டபிள் ஃபவுண்டேஷனுடைய புனர்வாழ்வு சேவையின் தலைவராக கூட நீங்கள் இருக்கின்றீர்கள் இல்லையா? குறிப்பாக இவற்றின் ஊடாக நீங்கள் இந்த விஷயத்தவைக்குரிய குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய இந்த சேவைகள், அதே போன்று அந்த ஆப் சம்பந்தமாக எவ்வாறு நாங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம், அதே போன்று அந்த ஆப்பில் என்னென்ன விடயங்கள் பொதிந்திருக்கின்றன இந்த விஷயத்தவைக்குரிய குழந்தைகள் சம்பந்தமாக? எங்கள் நிறுவனம் பார்த்தீங்கன்னா டிசப் அந்த டில்மா டி அப்படின்னு சொல்கிற ப்ரைவேட் அவங்களோட வந்து ஒரு சேரிட்டி தான் இது, MJF சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன். எங்களோட மெரில் ஜே ஃபெனடோ அவர் தான் வந்து சேர்மனாக இருக்கார். அவரோட வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு ஹியூமன் சர்வீஸ், அந்த அந்த நோக்கத்தில் தான் நிறைய சேவைகள் செய்துட்டுருக்காங்க. இந்த பிள்ளைகளுக்காகவே 4 சென்டர்ஸ் எங்களுக்கு இந்த ஆல் ஓவர் த கண்ட்ரி இருக்குது. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400-450 பிள்ளைகள் டெய்லி வந்து விசேட கல்வி. ஏன் இந்த விசேட கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளை முடக்காத பிள்ளைகளுக்கு வந்து நார்மல் ஸ்கூல்லையோ இல்லாட்டி ஸ்பெஷல் ஸ்கூலில் கூட அவங்கள எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா வீல் சேரில் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக இது பார்க்கணும், மற்றது மல்டி டிசிப்ளின் டீம் இருக்கணும். அதனால வந்து இந்த சேவைகள் எல்லாமே எங்களோட சென்டர்ஸில் எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ இந்த கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா சேவைகளும் அதாவது சென்டர்ஸ்க்கு வர்றது போகிறதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அந்த லாக்டவுன் டைமில் வந்து நாங்கள் ஆன்லைன்ஸில் வந்து உங்கள் எங்கள் சென்டர்ஸில் ரெஜிஸ்டர் ஆகிருந்த பிள்ளைகளுக்கு வந்து சர்வீசஸ் கொடுத்துட்ருந்தோம். அப்போ தான் பார்த்தோம் இந்த புத்தில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு. என்னென்னா வீட்டில் இருந்தே நிறைய ஹெல்ப் பண்ணலாம், மற்றது அவங்களோட ஃபேமிலியாக அந்த தெரப்பிஸ் இது டைமில் இன்வால்வ் ஆகும். ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, யூஸ்வலாக வந்து அம்மா தான் கூட்டிகிட்டு வருவாங்க ஸ்கூலுக்கு, அந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த கோவிட் லாக்டவுனால் பெற்றோர் ரெண்டு பேருமே இணைஞ்சிக்கிட்டாங்க, சிப்லிங்ஸ் அவங்களோட மற்ற சகோதர சகோதர அவங்களும் இணைஞ்சு இருக்கும்போது இதில் நிறைய பெனிஃபிட்ஸை பார்த்தோம். அதனால என்ன பார்த்தோன்னா இந்த சர்வீஸை வந்து நம்ம எப்படி மற்ற பிள்ளைகளுக்கும் இந்த கண்ட்ரியில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது தான் இந்த டிசபிலிட்டி ஸ்க்ரீனிங் ஆப்ன்றதை வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். 2020 அக்டோபரில் தான் ரிலீஸ் பண்ணோம். இது எப்படின்னா ஏர்லியாக இனம் காண்றது, அந்த ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன், இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த இருக்கிற பேசிக் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிட்டு அதில் க்வெஷ்சன்ஸ் வரும். இப்போ நார்மலாக ஒரு பெற்றோர் வந்து அவங்க குழந்தை வந்து 6 மாதமோ 9 மாதம் இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, இந்த குழந்தை என்ன செய்யலாம், ஏதாவது பிரச்சனை இருக்குது, இதை எப்படி இது பண்ணலாம். அந்த ஆப்பில் போயிட்டு அந்த இது அவங்க டேட் ஆஃப் பர்த் போட்டோன்னே, அந்த பிள்ளையோட டேட் ஆஃப் பர்த் போட்டோன்னே அந்த வயசுக்கு தகுந்த தேவையான கேள்விகள் தான் வரும். எல்லா கேள்விகளும் நீங்கள் ஆன்சர் பண்ண தேவையில்லை. இப்போ 9 மந்த்ஸ்னால் அந்த வயசுக்கு கேள்விகள் தான் வரும். அதை நீங்கள் டிக் பண்ணும் போதே அதில் ஐடென்டிஃபை பண்ணலாம், உங்களுக்கே ஒரு இது வரும், இது எஸ் நோ அப்படின்னு ஆன்சர் பண்ணிக்கிட்டு வரும்போதே உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். அது அவங்க எல்லாம் ஆன்சர் பண்ணி எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணது பிறகு எங்களோட மல்டி டிசிப்ளின் டீம், அதாவது எங்கள் டீம் வந்து கம்ப்ளீட் எல்லா தெரப்பிஸ்ட்டும் இருக்குது, அந்த இது பார்ப்பாங்க, அந்த க்வெஷ்சன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, அது அதில் இருக்க ஆன்சர்ஸை பார்த்துட்டு அதில் ஐடென்டிஃபை பண்ணலாம் இந்த குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி. உடனே வந்து எங்கள் டீம் வந்து அவங்க ஃபேமிலியை காண்டாக்ட் பண்ணி அவங்கள அந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன கூட்டிகிட்டு வந்து பார்க்கணுமா, இல்லாட்டி அங்கேருந்தே ஒவ்வொரு இதிலே வீடியோ காலில் இது பண்ணலாம், கனெக்ட் பண்ணி எல்லா சேவைகளும் அவங்களுக்கு வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது இது மாதிரி ஒரு 260 ஃபேமிலிஸ் வந்து எங்களோட டிசபிலிட்டி ஆப்பில் கனெக்ட் ஆகியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக எல்லாராலையும் யூஸ் பண்ணக்கூடிய ஆப். ரெண்டு இதுலேயும் இருக்குது, ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்குது, iOSலையும் இருக்குது. ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம். டிசபிலிட்டி ஸ்க்ரீனிங்னு போட்டு ஒருவேளை அவங்க ஃபோனில் வந்து அந்த ஃபெசிலிட்டி இல்லாட்டி disability.lk அப்படின்ற வெப்சைட்லேயும் போயிட்டு
சேம் சர்வீசஸை அவங்க எடுத்துக்கலாம். disability.lk இல்லாவிட்டால் டிசேபிலிட்டி ஸ்க்ரீனிங் என்கின்ற ஆப்பின் ஊடாக நீங்கள் தரவிறக்கம் செய்து கொள்வதன் ஊடாக நீங்கள் அவற்றில் வருகின்ற அந்த கேள்விகளுக்கு நீங்கள் குறிப்பாக பதிலை வழங்குகின்ற பொழுது அங்கிருக்கக்கூடிய அத்தனை தெரப்பிஸ்டும் அவற்றை சரிவர ஆராய்ந்து உங்களுடைய குழந்தை எப்படியான ஒரு வகைக்குள் இருக்கிறது, விசேடத்தவிக்குரிய குழந்தை அந்த வகைக்குள் வருகிறதா இல்லாவிட்டால் சாதாரண குழந்தையாக இருக்கிறதா என்பதை கூட அவர்கள் தீர்க்கமாக அவர்கள் உங்களுக்கு ஒரு சரியானதொரு பதிலை வழங்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே வீட்டிலிருந்தவாறே நீங்கள் உங்களுடைய குழந்தையினுடைய நிலைமையை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். டாக்டர், அதே போல தான் நீங்கள் சொல்லுங்கள், இந்த மூளை முடக்கு வாதம் என்று சொல்கின்ற பொழுது இந்த காய்ச்சல் மஞ்சக்காமாலை இப்படியான தீவிரமான காய்ச்சல்கள் ஏற்படுகின்ற பொழுது கூட ஏற்படலாம் என்று, குறிப்பாக இப்படியான காய்ச்சல்கள் கூட 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வருகின்ற பொழுது தான் ஏற்படுமா இல்லாவிட்டால் 2 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற பொழுது கூட ஏற்படக்கூடியதாக இருக்குமா டாக்டர்? மூளை முடக்குவாதுன்னு நல்லா அமைச்சுக்கணும். நம்ம 0 to 2 years அதாவது 2 வயசுக்குள்ளார அந்த மூளையில் ஏற்படக்கூடிய எதுவும் பிரச்சனைனால தான் இந்த மூளை முடக்குவாதம் செரிபிரல் பால்சின்றது வரும். அதுக்கு மேற்பட்ட வயசில் இருக்கிறவங்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனைனால மூளை விழுந்து அடிபட்டோ இல்லாட்டி நம் இரத்த கசிவினாலேயோ இல்லாட்டி வேறு எதுவும் இன்ஃபெக்ஷன்னால மூளையில் எதுவும் பார்ப்பக்கூடிய பிரச்சனைனால அது வேறு கண்டிஷன்ஸில் தான் போகும். இந்த மூளை முடக்குவாதம் நம்ம 2 இயர்ஸ்க்குள்ளார தான் அந்த இது பிரச்சனை. ஆகவே 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வரைக்கும் சற்று தீவிர கவனம் எடுத்து பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு தேவையில் இருப்பார்கள் இல்லையா டாக்டர்? குறிப்பாக இந்த மூளை முடக்குவாதம் ஏற்பட்ட ஒரு குழந்தையை பராமரிப்பது என்பது மிக மிக ஒரு கடினமான ஒரு விடயம். சாதாரணமாக சிலதை பார்க்கின்ற பொழுது சில ஹோம்களில் விடுதிகளில் இல்லாவிட்டால் சில சென்டர்களில் சேர்த்து விடுவார்கள் வீட்டிலிருந்து. காரணம், வீட்டிலிருந்து பராமரிப்பது கடினம் என்பது அவர்களுடைய பதிலாக இருக்கும். ஆனால் சரியாக ஒரு பயிற்சியை பெற்றோர்களால் அவற்றை கையாள்வது என்பது மிக சற்று ஒரு இலகுவான காரியமாகத்தான் இருக்கும். ஆகவே இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் வீட்டில் இப்படியான குழந்தைகள் இருக்கின்ற பொழுது பெற்றோர்கள் எப்படியான பயிற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதே போன்று பிள்ளைகளுக்கு அப்படியான பயிற்சிகளை கொடுக்க வேண்டும், இந்த உணவு உட்கொள்வதில் கூட சில வழிகளில் சிரமம் ஏற்படலாம். ஆகவே அவர்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் ஊட்டச்சத்தான உணவுகளை எவ்வாறு நாங்கள் ஒரு மாற்று வழியில் கொடுக்கலாம், இவை சம்பந்தமாக சொல்லுங்கள் டாக்டர். பெற்றோர்கள் வந்து நாம் எப்போவுமே சொல்லுவோம் பேரண்ட்ஸ் ஆர் த எக்ஸ்பர்ட்னு. ஏன்னா அவங்க வந்து அந்த குழந்தையோட வந்து 24 hours அவங்க தான் இருக்க போகிறாங்க. மற்ற எந்த ஸ்பெஷலிஸ்டாக இருந்தாலும் வந்து அவங்கள மேக்ஸிமம் ஒரு 2 hours இல்லாட்டி 1 hour அந்த மாதிரி தான் பார்க்க போகிறாங்க. அதனால் வந்து பெற்றோர் அந்த அந்த குழந்தையை பற்றி அவங்களோட குழந்தையை பற்றி தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம். இப்போ நம்ம சென்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட அப்ரோச் அதாவது நம்மளோட சேவைகளை எல்லாமே வந்து ஃபேமிலி சென்டர்ட் இல்லாட்டி பேரண்ட்ஸ் சென்டர்ட் அப்ரோச், அதாவது அவங்கள வந்து முக்கியத்துவம். இப்போ நாங்கள் கோல் செட்டிங்னு சொல்லுவோம், அதாவது நீங்கள் ஒவ்வொரு குழந்தைய வந்து நீங்கள் நார்மலாக மற்ற ஸ்கூலில் எல்லாம் போகக்குள்ளே என்ன ஆகும்னா அவங்க வந்து சும்மா டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை அந்த இது பார்ப்பாங்க. கோல் செட்டிங் அப்படின்னும் போது என்னன்னா பேரண்ட்ஸை இன்வால்வ் பண்ணி அவங்கள்ட்டே கேட்குறது, இந்த குழந்தை வந்து உங்களுக்கு என்ன உங்களோட டார்கெட், இப்போ ஒரு 3 மாதத்தில் இந்த குழந்தையோட டார்கெட் என்ன, இப்போ இந்த குழந்தையால் உட்கார முடியலை அப்போ சரி ஒரு உட்காரணும் இல்லாட்டி அடுத்து பிடிச்சிட்டு நிற்கிறது நடக்கிறது அந்த மாதிரி அவங்களோட ஒரு டார்கெட் இருக்கும். அதை பேஸ் பண்ணி அதை வந்து முடியுமா செய்ய முடியுமா எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அவங்க பேரண்ட்ஸோடு சேர்ந்து அவங்களுக்கு வந்து எல்லா விதமான ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. அந்த பிள்ளைய எப்படி வந்து பார்த்துக்கிறது, வீட்டில் எப்படி பொசிஷன் பண்ணுறது, மற்றது இந்த பிள்ளைகளுக்கு வந்து இறுக்கத்தன்மை இருக்கிறதுனால இடுப்பெலும்பு வந்து விலகக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. ஹிப் டிஸ்லொகேஷன்றது வந்து ரொம்ப ரொம்ப காமனான விஷயம். அதை வந்து எப்படி ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை எப்படி நம்ம வந்து தடுக்கிறது அந்த பிரச்சனைகளை, பிள்ளைய வந்து படுக்க வைக்கிறதுல கூட வந்து கவனமாக படுக்க வைக்கணும். ஏன்னா வந்து கால் ரெண்டும் அவங்களுக்கு வந்து இப்படி க்ராஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது, உட்காரும் போதோ படுத்திருக்கும் போது சான்சஸ், அந்த க்ராஸ் பண்ணும் போது தான் அந்த இடுப்பெலும்பு வந்து வெளியே வரதுக்கு சான்ஸ் இருக்கு. மற்றது குழந்தை கீழே உட்கார சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா டபிள்யூ சிட்டிங்னு சொல்லுவாங்க, காலை வெளி பக்கமாக வளைச்சு அந்த மாதிரி இதில் கூட இந்த பிரச்சனைகள் வரும். ஏன்னா சில பிள்ளைகள் வந்து அப்படி உட்காரும் போது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி உட்காருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சால் தான் அவங்க வந்து இப்போ ஹிப் டிஸ்லொகேஷன்லாம் வந்துருச்சுன்னா அது வந்து ஆப்ரேஷன் செய்யணும் அந்த பெரிய இது இருக்குது, மற்றது அந்த குழந்தைகளுக்கும் பெரிய இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு கூடுதல் பிரச்சனை மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து எவ்வளோ முடிஞ்ச அளவு ப்ரிவெண்ட் பண்ணுறோமோ அந்த குழந்தையோட வளர்ச்சியில் அந்த குழந்தை வந்து ஒரு நார்மலான லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சாப்பாடு விட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி சிலர் வந்து படுக்க வச்சுட்டு அப்படி சாப்பாடு கொடுக்குற நிலைமைகள்லாம் இன்னமும் நடந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து அவங்க வந்து ப்ராப்பர் நீங்கள் நார்மலாக வந்து நம்ம படுத்துட்டு சாப்பிடவே இல்லை
தண்ணி கூட குடிக்கல. சிலர் என்னன்னா வந்து அந்த சரியான பொசிஷன்ல வந்து அவங்கள உட்கார வச்சு அவங்கள கரெக்டா இது பண்ணி அது சாப்பாடு தீத்துற விதம் இருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து வந்து தெரிஞ்சுக்கிட்டா பேரண்ட்ஸ் வந்து அந்த பிள்ளையோட இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். ஏன்னா அவங்க அவங்க அவங்கனால தான் அதை கொண்டு போக முடியும். என்ன தான் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் டெய்லி இது பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அந்த பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோட தான் அந்த பிள்ளையை வந்து நம்ம வந்து நார்மல் லைஃப், அதாவது முடிஞ்ச அளவு நார்மல் நியர் நார்மல் லைஃப் கொண்டு போகிறதுக்கு சாத்தியங்கள் இருக்கு. டாக்டர், இப்போ சாதாரணமாக மென்று சாப்பிடக்கூடிய இதிலெல்லாம் பிரச்சனைகள் இருக்குமாகவே அவர்கள் சில வழிகள் தொடர்ச்சியாக நாங்கள் அனுபவ வாயிலாக பார்க்கின்றோம். சில வழிகளில் அந்த திரவ உணவுகளை திரவங்களையே தொடர்ச்சியாக வழங்கிய பெற்றோர்கள் கூட சில வழியில் விழிப்புணர்வு ஏற்ற தன்மையில் சிலரை பார்க்கின்ற பொழுது அந்த கிரைண்ட் பண்ணியாவது ஓரளவுக்கு கொடுப்போம் என்கின்ற ஓரளவு சிந்தனை திறன் படைத்தவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய உணவு எவ்வாறு அமைய வேண்டும் டாக்டர்? இது வந்து இந்த அதை பற்றி சரியான விளக்கம் தெரியாததுனால தான் நிறைய பேர் அந்த மாதிரி செய்கிறது. என்னென்னா சில டைம் வந்து அவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அப்படி கொடுக்குறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால அப்படி கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரே வித சாப்பாடு நம்மளும் பழகிறது இல்லை. அப்போ வந்து இந்த மசில்ஸ் எல்லாமே ரொம்ப வீக்காக போகும். ஏன்னா வந்து அது யூஸ் பண்ணவே மாட்டாங்க. நம்ம மென்று சாப்பிடும் போது தான் இந்த மசில்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும். ஸோ இது வந்து ஸ்பீச் தெரப்பிஸ்ட், அந்த ஃபிசியோதெரப்பிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து அவங்கள வந்து எப்படி அவங்களை பொசிஷன் பண்ணி எப்படி சாப்பாடு கொடுத்தா அந்த பிள்ளை வந்து நார்மலாக மென்று சாப்பிடக்கூடிய இது இருக்கா அந்த பிள்ளைக்கு, இல்லாட்டி அதால் சாப்பிட முடியாட்டி வேற மாதிரி சாப்பாடு விதத்தில் எப்படி மாற்றலாம், சாப்பாடு தன்மையில் எப்படி மாற்றலாம், என்ன வகை சாப்பாடு கொடுக்கலாம் அந்த பிள்ளைக்கு, என்னென்ன டைப் சாப்பாடு கொடுக்கலாம், அவங்களுக்கு அவங்களோட வேற எதுவும் பிரச்சனைகள், உடல் வளர்ச்சியில் எதுவும் பிரச்சனை இருக்கா, அதெல்லாம் பார்த்தது. அதனால தான் இந்த மல்டி டிசிப்ளினரி டீம் அப்ரோச் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் வந்து எல்லாரும் பார்த்து அந்த எப்படி சொல்கிறது, ஒரு நீங்கள் ஒரு மண்பானையை செய்யக்குள்ள ஒரு சிலையை செய்யக்குள்ள கூட எல்லா விரலும் சேர்ந்து இது பண்ணால் தான் அந்த உருவம் வந்து டெவலப் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த பிள்ளையை வந்து வளர்ச்சியை வந்து நார்மலாக இது கொண்டு வரணும்னா எல்லாரும் சேர்ந்து செயல்பட்டால் தான் ப்ராப்பராக வந்து டெவலப் பண்ணலாம். அந்த சாப்பாடு விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நிறைய பிள்ளைகள் ஒழுங்காக சாப்பிடாதனால என்னாகும்னா மால் நியூட்ரிஷன், அதாவது சாப்பாடு வந்து அவங்களோட இது ஒழுங்காக போகாதனால ஊட்டச்சத்து குறையும், ஊட்டச்சத்து குறையும், மற்ற அதனால நிறைய பிரச்சனைகள், இன்ஃபெக்ஷன்ஸ், இப்போ இந்த கோவிட் அந்த இந்த மாதிரி எதுவும் பிரச்சனைகள் வந்தால் டக்குன்னு அவங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால வந்து எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ முடியுமோ அவங்கள கவனமாக அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இது பண்ணுறது ரொம்ப முக்கியம். டாக்டர், குறிப்பாக இந்த மூளை முடக்குவாதம் ஏற்பட்ட இந்த விஷயத்தவிக்குரிய குழந்தைகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கான பயிற்சிகள் சரியாக வழங்குகின்ற பொழுது இப்பொழுது குறிப்பாக குழந்தை அந்த காலம் என்பது பயிற்சி காலம் வேறுபட்டதாக இருக்கும். ஒரு குழந்தை சீக்கிரமாக அவற்றை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், இன்னும் சில பிள்ளைகளுக்கு அது காலதாமதத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்படியான பயிற்சிகள் வழங்கப்பட்டதன் பின்னராக அவர்களில் எவ்வகையான சாதாரண செயற்பாடுகளை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா? என்ன வகையான செயற்பாடுகளில் அந்த சாதாரண நிலையமையை நாங்கள் அறிந்து கொள்ளலாம்? இப்போ நீங்கள் ஒரு செர்ப பாலிசிலே ஒரு நாலு டைப் இருக்கு. அந்த நாலு டைப்ல ஒரு டைப்ல நீங்கள் ஒரு பத்து பிள்ளைகள் எடுத்தீங்கனாலும் ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட டேமேஜ் ஒரு மாதிரி இருக்கும், மற்றது அவங்கள்ட்ட இருக்கிற நீட் அவங்களோட தேவைகள் வந்து வேற மாதிரி இருக்கலாம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன்ல சிவியாரிட்டி டிஃப்ரெண்ட் பண்ணலாம். ஸோ அதனால தான் வந்து ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக வந்து நம்ம அசஸ் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக பண்ணக்குள்ளே அவங்களுக்கு என்னென்ன தேவை, அதுக்கு என்னென்ன செய்யலாம், அந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம செய்யும் போது அவங்களோட டிசபிலிட்டி, அதாவது அவங்களோட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் நம்ம பார்க்க போகிறது இல்லை, அவங்களோட எபிலிட்டிஸையும் பார்க்குறோம். என்னென்ன அவங்களால முடியும், அதை எப்படி நம்ம வந்து மேம்படுத்தலாம், அந்த இது அந்த அப்ரோச்சும் செய்யும் போது தான் ஒரு நல்ல பாசிட்டிவ் அவுட்கம் அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகலாம். இது வந்து நம்ம வந்து ஒரு செர்ப பாலிசி பிள்ளையை 100% நார்மலாக கொண்டு வர முடியாது. ஏன்னா மூளையில் ஒரு டைம் டேமேஜ் ஏற்பட்டுருச்சுன்னா அது டேமேஜ் ஏற்பட்டது தான். அந்த மூளையில் ஏற்பட்டிருக்க டேமேஜை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அந்த உடலில் அதனால உடலில் ஏற்படக்கூடிய தாக்கத்தை வந்து நம்ம ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணுற மூலமாகவோ ஏர்லி இன்டர்வென்ஷன் மூலமாகவோ ப்ராப்பர், அதாவது ஒரு மல்டி டிசிப்ளினரி டீமோட சேர்ந்து பெற்றோர்களும் இணைந்து, ஏன்னா ஒரு உங்கள்கிட்ட பாரம் கொடுத்துட்டோம் சரி அவங்க பார்த்துக்குவாங்க நமக்கும் அந்த இதுக்கு அப்படி இல்லாமல் உங்களும் சேர்ந்து அது வந்து ஒன்றா இணைஞ்சு அவங்களோட செயல்படும் போது அந்த பிள்ளையோட வளர்ச்சியிலையும் அவங்களோட டெவலப்மெண்ட் மற்றது அவுட்கம் வந்து இதில் எல்லாத்துலேயுமே வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கலாம். நிச்சயமாக நல்ல பல விடயங்கள் பல்வேறு பயனுள்ள தகவல்களை நாங்கள்
பகிர்ந்து கொண்டிருந்தோம். குறிப்பாக இந்த விஷயத்தவைக்குரிய குழந்தைகளை எப்படியாக நாங்கள் இந்த ஆரம்ப கட்டத்திலேயே இனம் கண்டுகொள்வது, அவர்களுக்காக இந்த பயிற்சிகள் என்ன, இந்த மூளை முடக்குவாதம் ஏற்பட்டு விட்டால் என்ன வகையான பயிற்சிகள், தீர்வுகள் இவை சம்பந்தமாக பேசியிருந்தோம். இந்த வழியில் இதுவற்றுக்கான விளக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தவர் இயன் மருத்துவரும், எம்ஜிஎஃப் சேரிட்டபிள் ஃபவுண்டேஷனின் புனர்வாழ்வு சேவையின் தலைவருமாகிய டாக்டர் கோபி கிருஷ்ணசாமி அவர்களுக்கு இந்த வழியில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி டாக்டர்.